வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து அச்சு முறுக்கு, இல்லைன்னா வந்து ரோஸ் குக்கீஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த அச்சு முறுக்கு இல்லைன்னா ரோஸ் குக்கீஸ் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இது மாதிரி வந்து ஒரு அச்சு வேணும் நம்மளுக்கு அச்சு முறுக்கு செய்யறதுக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு விதவிதமான வந்து சைஸ்லேயும் அப்புறம் டிசைன்லேயும் வந்து அச்சு முறுக்கு கிடைக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து புது அச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து 2-3 மணி நேரம் வந்து புளி தண்ணியில் நல்லா ஊற வச்சு பதப்படுத்திக்கிங்க. பதப்படுத்தின அச்சு வந்தாலும் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அச்சு முறுக்குக்கான மாவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு 3¾ கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெடிமேட் அரிசி மாவை யூஸ் பண்ணல, நீங்கள் வீட்டிலே மாவு அரைச்சிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பச்சை அரிசி வந்து நல்லா கழுவி நிழலில் காய வச்சு நல்லா மிக்சியில் வந்து நல்லா இது மாதிரி வந்து பொடி பொடியாக வந்து மையாக அரைச்சிக்கணும். குற குறன்னெலாம் இருக்கக்கூடாது. ஸோ இல்லை மாவு உங்களால் அரைக்க முடியலன்னா நீங்கள் ரெடிமேடாக வந்து கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு கூட நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் கப்பில் வந்து நான் 3¼ கப் அளவுக்கு வந்து அரிசி மாவில் ஃபஸ்ட்டு வந்து அளந்து போட்டுக்கிறேன். ஸோ இதோட வந்து 3¾ கப் அரிசி மாவு சேர்த்தாச்சு. ஸோ இதில் வந்து 1¼ கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ 1¼ கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் பைண்டிங்காக. இதில் வந்து 1 pinch அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மாவெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து இனிப்புக்கு வந்து நான் இங்கே வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 1/4 முக்கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம இப்படியே சேர்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கரையை வந்து சர்க்கரை பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெடிமேடாக மார்க்கெட்டில் கேஸ்டர் சுகர் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இது வந்து யூஸ்வலி வந்து தீபாவளிக்கு செய்வாங்க, இல்லைன்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இது வந்து செய்வாங்க. அடுத்ததாக வந்து இதில் பைண்டிங்காக வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3¼ கப் அரிசி மாவுக்கு அப்புறம் 1/4 கப் மைதா மாவுக்கு வந்து நான் வந்து 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து முட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து தனியாக ஒரு பவுலில் உடச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கினேன். ஸோ முட்டை இதுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா வெளியில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம உடச்சி ஊற்றிருக்க முட்டையை வந்து நல்லா வந்து இன்னொரு பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 வச்சுட்டு நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம் நம்ம. ஸோ வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் இல்லைன்னா வந்து வெண்ணிலா எசன்ஸ் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட நல்லா சர்க்கரை கூட போட்டு நல்லா பொடி பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டையை வந்து நல்லா சேர்த்து கலந்தாச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து முட்டை இல்லாமல் எக்லெஸ் ரோஸ் குக்கீஸ் இல்லைன்னா அச்சு முறுக்கு செய்யணும்னு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா நீங்கள் வேணால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட எடுத்து போடுறேன் எப்படி செய்யணும்னு. ஸோ அடுத்ததாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இது கட்டிலாம் இல்லாமல் கெட்டியாக வந்து எந்த பதத்துக்கு வரணும்னு பார்க்க, தோசை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக வரணும். ஸோ நல்லா வந்து கை விட்டு பெனஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டிலாம் இருக்காது. இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட வந்து 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கையால் வந்து கலந்து விட்டுட்டேன். ஸோ கலந்துட்டு நல்லா வந்து மாவை வந்து அடிச்சுக்குங்க. பாருங்கள் இதான் இதோட பதம், மாவோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில எனக்கு. ஸோ பாருங்கள் ஸோ இது மாதிரி இருக்கணும், நல்லா கெட்டியாக
மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி எடுத்து நம்ம இப்படி பண்ணால் அது பின்னாடி வந்து ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைனா நம்ம அச்சில் ஒட்டவே ஒட்டாது, அப்புறம் முறுக்கு வந்து சுத்தமாக வராது. ஸோ அதனால் தண்ணி விடும்போது கவனமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கையால் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பதம் தெரியும். நீங்கள் கரண்டி விட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதம் வந்து மிஸ் ஆகிடும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி போயிடும். ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தேன் மெஷின் கப்பில். ஸோ இது வந்து நம்ம நல்லா கையில் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அடிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து நம்ம எள்ளு சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து அது அச்சு முறுக்கில் அங்கங்கே வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளை எள்ளோட நீங்கள் வந்து இது மாதிரி கருப்பு எள்ளு சேர்த்துக்கினீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கங்கே திட்டு திட்டா. இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது அச்சு முறுக்கு சுடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அச்சை எப்படி ரெடி பண்ணிக்கலாம், எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாகும் போதே வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுருக்க அச்சை வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா முக்கி வச்சிடலாம். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் வந்து நம்ம அச்சை வந்து நம்ம மாவில் முக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் இதாகணும். ஸோ அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அப்புறமா அந்த முறுக்கை வந்து அந்த அச்சிலேருந்து விட்டு வெடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குச்சியோ இல்லைன்னா வடக்குத்தி கம்பியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வடக்குத்தி கம்பியை வந்து கையில் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அந்த அச்சை வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் இதாகட்டும். இப்போ பாருங்கள் அச்சு வந்து நல்லா எண்ணெயில் சூடானதுக்கப்புறம் இது வந்து அச்சு எடுத்து நம்ம மாவில் அப்படியே வந்து முக்கணும். ஃபுல்லாக மாவு வந்து ஃபுல்லாக முக்கக்கூடாது, ஒரு 1/4 அளவுக்கு வந்து முக்கணும். முக்கிட்டு எடுத்துருங்க, அப்படியே ஆட்டிகிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க ஸ்லைட்டாக அதுவே லூஸ் ஆக விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வடை குத்தி இருந்தால் அப்போ கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் இது நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்கள் ஏற்கனவே ஒன்று வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான நம்மளோட ரோஸ் குக்கீஸ் இல்லைன்னா அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இதுவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஆகட்டும்ட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அச்சு நம்ம வந்து எண்ணெயிலே வச்சிடணும். எண்ணெயிலே வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்ததாக வந்து அடுத்த அச்சுக்கு வந்து மாவில் வந்து முக்கி எடுக்கணும். ஸோ இது ஃப்ரை ஆகிடுச்சு, நான் இது வந்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதுவும் வந்து அச்சை வந்து அடுத்த முறுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான முறுமுறுன்னு நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, இது முறுமுறுன்னு இருக்குது. இது உடச்சா கூட பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள் ஸோ நல்லா சவுண்டு பாருங்கள், நல்லா கேட்கு முறுமுறுன்னு. ஸோ நல்லா கிறிஸ்பான முறுமுறுன்னு டேஸ்டியான நம்மளுக்கு வந்து அச்சு முறுக்கு இல்லைன்னா ரோஸ் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா நல்லா வச்சு பலகாரம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் நல்லா ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸோ பண்டிகை நாள் இல்லாமல் நீங்கள் லீவ் நாளில் கூட குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். முறுக்கு புழியிற கஷ்டம் எதுவுமே இல்லை, ஈஸியாக ஒரே ஒரு ஆளாகவே இருந்து இந்த முறுக்கை வந்து ஈஸியாக சுட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அச்சு முறுக்கு இல்லைன்னா ரோஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த ரெசிபிஸும் நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டு வர்றேன். நன்றி, வணக்கம்.